வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் ரவீந்திரன் நிர்மல். இலங்கையின் பொருளாதாரம் 7.8% வீழ்ச்சியடையும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது. இலங்கை மின்சார உணவு எரிபொருள் தட்டுப்பாடுகளுடன் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த வருடம் நாட்டின் பொருளாதாரம் 7.8% வீழ்ச்சியடையும் என உலக வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொருளாதாரத்தை மோசமாக கையாண்டதன் காரணமாக இலங்கையின் வரலாற்றில் இல்லாதவாறு அந்நிய செலாவணி முற்றாக முடிவடைந்துள்ளமையால் உருவாகியுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக 2024 இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி சாதகமான நிலையை நோக்கி முன்னேறும் என உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. 2023 இலங்கையின் பொருளாதாரம் 3.7% வீழ்ச்சியடையும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு நிறுத்தப்பட்டமை உட்பட பல காரணங்களினால் இலங்கையின் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்துள்ளன. இலங்கையின் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவு நிச்சயமற்றவையாகவும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஆபத்தை கொண்டனவாகவும் காணப்படுகின்றன எனவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடிகளையும் அதிகரித்து வரும் அரசியல் நிச்சயமற்ற தன்மையையும் எதிர்கொண்டுள்ளது. மின் துண்டிப்பு தொடர்கின்றது. உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது எனவும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்பு முயற்சிகள் மற்றும் நுண் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டமைத்தல் ஆகிய நடவடிக்கைகளை அதிகாரிகள் தாமதப்படுத்தினால் பொருளாதார வீழ்ச்சி மேலும் மோசமடையலாம் எனவும் உலக வங்கி எச்சரித்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு என்பது நிதி புனர்வாழ்வு நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பதற்கு மிகவும் அவசியமானது எனவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. நாளாந்தம் உணவுப் பொருட்களின் விலைகள் மிகவும் உயர்வது குறித்தும் அதன் காரணமாக வறியவர்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் உலக வங்கி கவலை வெளியிட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள போலீசாருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்த வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள போலீசாருக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். බොහෝ වෙලාවට දකින්න පුළුවන් මේ ඉන්ධන පෙරවුම්හල්වල ඉන්ධන අවසන් වුණාට පස්සේ එම ස්ථානවල රාජකාරී එදි සිටින නිලධාරීන් සමග මහා ජනතාව අනවශ්‍ය ආකාරයේ ගැටුම් ඇති කරගන්නවා. அமைதியின்மையை தடுப்பதற்கும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவுமே எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனினும் அண்மைய நாட்களாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக கடமையில் ஈடுபட்டிருக்கும் போலீசாருக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் செயற்படுகின்றனர். போலீசாரை திட்டுவதும் அவர்களை தாக்கும் செயற்பாடுகளிலும் பொதுமக்கள் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நாட்டின் தற்போதைய நெருக்கடி காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் மக்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் அதிகரித்துள்ளதால் மிகவும் பொறுமையுடன் நடந்து கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போலீசாரும் மிகவும் பொறுமையுடனும் நிதானத்துடனுமே நடந்து கொள்கின்றனர். எனினும் பொதுமக்கள் பொறுமையிழந்து போலீசாரின் மீது கோபத்தை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் அதிகரித்துள்ளது. குருநாகல் பிரதேசத்தில் நேற்றைய தினம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அமைதியின்மையில் ஈடுபட்ட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று அத்துருகிரிய பிரதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் அமைதியின்மை ஏற்பட்டு 9 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டு இந்த சம்பவத்தில் காயமடைந்த 6 போலீசார் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருளை விநியோகிப்பது என்பது போலீசாரின் கடமை அல்ல. எனினும் பொதுமக்கள் அதேபோன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். எனவே எரிபொருளை கேட்டு போலீசாரை அசௌகரியத்திற்கு உட்படுத்தும் செயற்பாடுகளில் பொதுமக்கள் ஈடுபடுவதை முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று போலீஸ் சேவை என்பது மிகவும் அத்தியாவசியமான சேவை. அவ்வாறான அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது அவசியம். எனினும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக சென்ற போலீசாருக்கும் அசௌகரியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மகாஜனதாவ சமக இத்தாம யுவசியமின் பாரவல் வசன அவஸ்தாவல வினாத் போலீஸ் இந்தன பிரிவும் அல்லல வினாத் சேவகியான் பவா பஹார தின அவஸ்தாவல் வார்த்தா உண்டா மே சேம அவஸ்தாவுக்கும் போலீஸ் நிலதாரி இத்தாம யுவசியமின் மகாஜனதாவட்ட கரதரையாக ஹெரிஹரையாக நோன ஆகாரிட்ட கட்டுத்து கரண்ண தமாய் கிரியாக்கரம் லபி. ஹோமாகம பிரதேசத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக காயமடைந்த 6 போலீசார் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பு அத்துருக்கிரிய பிரதேசத்தில் நேற்றிரவு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த ஆறு பொலிசார் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையம் மூடப்பட்டிருந்த நிலையில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வந்த மக்கள் அத்துமீறி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்குள் நுழைய முற்பட்ட போது குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இதன்போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து போலீசாரின் தலையீட்டின் பின்னர் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அத்துருக்கிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குர்நாகல் பிரதேசத்திலும் நேற்றைய தினம் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக நின்ற தரப்பினர் அமைதியின்மையில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இதன்போது போலீசார் மோட்டார் சைக்கிள் ஒன்றை வடிகானுக்குள் தள்ளும் காட்சிகள் அடங்கிய காணொலியும் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு திறன் ஆர்ப்பாட்டம் ஒன்று மட்டக்களப்பு நகரில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று மட்டக்களப்பு நகரில் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் என் சுந்தரேசன் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு நகர் காந்தி பூங்கா முன்பாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பிய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 25ஆம் தேதி நாங்கள் தொடங்கி வெள்ளாமை அதாவது வெள்ளாமையை வெட்டுவதற்கு இருக்கின்றோம். இந்த வெட்டுவதற்கு இருக்கின்ற பொழுது வெட்டு மெஷின் ஹார்வெஸ்ட் மெஷினுக்கு டீசல் இல்லை, எங்களுக்கு அந்த அதை ஏற்றி வருவதற்கு டிராக்டருக்கு டீசல் இல்லை. இதற்காக அரசு ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்தி 15 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு 15 லிட்டரை ஹார்வெஸ்ட் மெஷினுக்கு கொடுத்தே ஆக வேண்டும், டிராக்டருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆகவே கொடுக்க தவறும் பட்சத்தில் இந்த வெட்டு வேலை நீடித்து போகும். நீடித்து போனால் நெற்கள் பழுதாகிவிடும், நெல் பழுதாகினால் எங்களுக்கு உணவே இல்லாத நிலை வரும். நாங்கள் எங்களுக்கு உணவு சேமித்து மாத்திரமில்லை புற மாவட்டங்களுக்கு கொடுக்க சிறிய அளவு அவர்கள் கஞ்சி குடிப்பதற்கு கொடுப்பதற்கு நாங்கள் தான் பொறுப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த அரசாங்கம் முட்டாள்தனமான வேலைகளை செய்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தாங்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் நடந்தாரே தவிர நாட்டு மக்களை பார்க்கவில்லை. ஆகவே தயவு செய்து நாங்கள் மன்றாட்டமாக கேட்பது எமது விவசாயிகளுக்கு ஹார்வெஸ்டிங் மெஷினுக்கு டிராக்டருக்கும் ஆக சேர்த்து 15 லிட்டரையாவது ஸ்பெஷல் பெர்மிஷனோட ஒரு ஏக்கருக்கு 15 லிட்டரையாவது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனை கொடுத்து வழங்கும்படி தேடிக்கொள்கிறோம். இது நாங்கள் இறுதியாக கேட்கிறோம். இந்த நாட்டில் நடக்கின்ற அநியாயத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும், நீங்களும் குரூரர் அல்ல, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய நாட்டிலே மக்கள் போலி நின்று டீசல் அடிப்பதும் பெட்ரோல் அடிப்பதும் அடுத்த கேஸுக்குமாக இன்னும் சில சில நாட்களில் அரிசிக்கு போலிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளான ரணில் விக்ரமசிங்க, கோதபாய ராஜபக்சே அவர்கள் மரியாதையோடு நாட்டை விட்டு அவர்கள் ஆட்சியை நல்ல ஒரு தலைமையுடன் கையெழுத்துமாறு நாம் பணிவுடன் அவர்களை வேண்டிக் கொள்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கோப்புக்குழு தலைவருமான சுனில் காந்தன் நெத்தி இவ்வாறு கருத்து தெரிவித்து விசேடவிதமாக தற்போது நாட்டின் நிலைமையில் தற்போதைய அரசினால் நாட்டின் பாதி மக்கள் நடுவீதிக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாட்டு மக்களுக்கான அத்தியாவசிய தேவையான மருந்து எரிபொருள் உணவு உரம் கல்வி போன்றவற்றை இல்லாது செய்துவிட்டு தற்போது மக்களின் தொழிலையும் இல்லாது செய்துள்ளது இந்த அரசு. இன்று ஒரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. திங்கள் முதல் வீட்டிலிருந்து தொழில் செய்யுமாறும் அப்படியென்றால் தொழிற்சாலைகளில் தொழில் புரிபவர்கள் எவ்வாறு வீட்டிலிருந்து தொழில் செய்வது, தொழிற்சாலைகளின் இயந்திரங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தா தொழில் செய்வது, இந்த அரசாங்கம் தான் வேலை நிறுத்தங்களை செய்கின்றது. முன்பு மக்கள் வேலை நிறுத்தங்களை செய்தார்கள், இப்போது அரசாங்கம் வேலை நிறுத்தங்களை செய்கின்றது. மக்களை வேலைக்கு வர வேண்டாம் என இந்த அரசு கூறுகின்றது. காரணம் எரிபொருள் இல்லை, மருந்துகள் குடிக்க வேண்டாம், நோயாளியாக வேண்டாம் என கூறப்படுகின்றது. காரணம் மருந்துகள் இல்லை, பாடசாலைக்கு வர வேண்டாம் என கூறப்படுகின்றது. காரணம் கேட்டல் உபகரணங்கள் இல்லாத நிலை காணப்படுகின்றது. கடைகளுக்கு வர வேண்டாம் என கூறுகின்றனர். காரணம் கடைகளில் பொருட்கள் இல்லாத காரணத்தினால் உண்ண வேண்டாம் எனவும் இரண்டு வேளை உணவு உண்ணுங்கள் என கூறுகின்றனர். காரணம் உணவு உண்பதற்கு உணவு இல்லாத காரணத்தினாலும் இவைகளை ஏன் கோட்டாபாயவும் ராணிலும் எமக்கு இதை கூறுகின்றனர். நாட்டு மக்களின் அத்தியாவசிய தேவையினை தீர்க்க முடியாத அரசாங்கம் எவ்வாறு அரசாங்கமாக இருக்க முடியும், எவ்வாறு நாட்டை ஆட்சிப்படுத்துபவர்களாக இருக்க முடியும்? எனவே நாங்கள் அரசிடம் கேட்கின்றோம், மக்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என கூறும் அரசாங்கம் நாட்டை வழிநடத்துவது எவ்வாறு? இதனை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது விசேட சத்திர சிகிச்சை வைத்தியசாலைகளுக்கு எரிபொருள் வழங்க முடியாத நிலையும் காணப்படுகின்றது. இலங்கையில் தனியார் வைத்தியசாலைகளில் விசேட சத்திர சிகிச்சை பிரிவு 48 உள்ளது. அதில் இதுவரை 36
பிரிவுக்கு எரிபொருள் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் வழங்கப்படுவதில்லை. ஜெனரேட்டர்கள் பாவிக்க முடியாதுள்ளது. அதிலும் அரசு மின்சாரத்தை துண்டிக்கின்றது. இவ்வாறான நிலையில் நோயாளி ஒருவர் மரணமடைந்தால் அதற்கு யார் பொறுப்பு கூறுவது? அரசுக்கு அத்தியாவசியமானது அவசரமானது எது என்பது தெரியாதுள்ளது. இப்போது அரசாங்கம் என்ன செய்கின்றது? கோட்டாபய ராஜபக்ஷ பதவிக்கு வரும்போது இருந்த $7.9 பெறுமதியான வெளிநாட்டு பொருளாதாரத்தை பூஜ்ஜியத்துக்கு வீழ்த்திவிட்டு நாட்டு மக்கள் தேவைப்பாடுகளை நிறுத்துகின்றனர். நாங்கள் கேட்கின்றோம், இதுதான் கோட்டாபய ராஜபக்ஷ கொண்டு வந்த சௌபாகிய திட்டமா? இது சௌபாகிய திட்டம் இல்லை, மக்களை நாசமாக்கிய திட்டமாகும். இறுதியில் நாட்டின் வளத்தை சூறையாடிவிட்டு கொள்ளையர்கள் ஒன்று சேர்ந்து நாட்டின் வளத்தை கொள்ளையடித்துவிட்டு இப்போது பிரச்சினைக்கு தனியாக தீர்வு காணுங்கள் என்று மக்களை கூறுகின்றனர். ஆனால் இது தனியாக தீர்வு காணும் விடயமல்ல. சமூகம் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வு காண வேண்டும். எனவே நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து தீர்வு காண கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் ரணிலுக்கும் அனைவரும் கூறுகின்றோம். அனைவரும் வெளியேறுங்கள். நாட்டு மக்கள் தமக்கு விரும்பிய அரசாங்கத்தை நிலைநாட்ட இடமளித்துவிட்டு அதற்கான அதிகாரத்தையும் கொடுத்துவிட்டு போங்கள். அப்படி போகாவிட்டால் தற்போது வீதியில் இருக்கின்ற மக்கள் வீடுகளுக்கு போகாமல் இந்த அரசை விரட்டியடிப்பார்கள் என்பது நிச்சயம். அதற்காக தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் மக்களை ஒன்று சேர்ப்போம். அத்தோடு நாடு முழுவதும் மக்களை ஒன்று சேர்ப்பது மட்டுமல்ல, சர்வதேச ரீதியில் மக்களை ஒன்று சேர்ப்பதற்கான வேலை திட்டங்களை மட்டக்களப்பில் ஆரம்பித்துள்ளோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கோப்புக்குழு தலைவருமான சுனில் காந்தன் நெத்தி தெரிவித்துள்ளார். கருணாகல மீரட ஜனதாவிட்டு தமங் கெமதி ஆண்டுவாக் பத்கர கண்ண இடகாடு ஹதலா அவஸ்தாவ ஹதலா யன்ன ஏம யன்ன நெத்தங் தெங் மே பார இன்ன ஜனதாவ மே பார இன்ன ஜனதாவ கிதர யன்ன நேத்துவ மே ஆண்டுவ பலவா ஹரினக நியதாய் நிச்சிதாய் ஏ சந்தா ஜனதாவ பெலகசன்ன ஜாதிக ஜனபல வைக ஹடியட ரட்டபுராம ஜனதாவ சங்விதானி கர்ணவா ரட்டே விதராக் நமை ஜாத்யந்தரவத் ஜனதாவ சங்விதானி கர்ணவா கேன பணிவிடே தமை அத மடகலுப்பு இந்தலா மே ஜனதாவத் எக்க அபி தென்னி. சிறுபுக அறுவடை ஆரம்பமாக உள்ள நிலையில் அறுவடைக்காக பாரியல எரிபொருள் தேவைப்படுகின்றது என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்வரும் வாரத்தில் சிறுபோக அறுவடை ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த அறுவடைக்காக பாரியளவு எரிபொருள் தேவைப்படுகின்றதென மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்வரும் வாரம் அளவிலே சிறுபோக வேளாண்மை அறுவடை ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த அறுவடை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அளவிலே முடிவடைய இருக்கின்றது. இந்த காலப்பகுதி சிறுபோகத்துக்காக செய்யப்படப்பட்டிருக்கின்ற 32,720 ஏக்கர் பயிர் நிலங்களில் வேளாண்மை அறுவடை செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த அறுவடைக்காக எங்களுக்கு பாரிய அளவிலே எரிபொருள் தேவைப்படுகின்றது. ஆனால் எமது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிடைக்கின்ற மண்ணெண்ணெயின் அளவும் டீசலின் அளவும் பாரிய அளவிலே குறைந்த அளவில் தான் கிடைக்கின்றது. எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அத்தியாவசிய சேவையிலே கடமையாற்றுகின்ற சுகாதாரத்துறையினர், நீர்வளங்கள் துறையினர், கல்வித்துறையினர் போன்ற பல்வேறு துறை உத்தியோகத்தர்கள் பாரிய அசௌகரியங்களை இந்த எரிபொருள் பெறுவதிலே எதிர்நோக்குகின்றார்கள். இது சம்பந்தமாக ஆராய்வதற்கு நாங்கள் உரிய திணைக்கள அதிகாரிகள், எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள், பிரதேச செயலாளர்கள் அனைத்து ஒரு கூட்டம் நடத்தியிருந்தோம். இதிலே நாங்கள் ஒரு குடும்பத்துக்காக அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் போது இவ்வகையான ஒரு குடும்ப அட்டை ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தோம். இந்த அட்டையை ஒவ்வொரு குடும்பமும் வைத்திருப்பதன் மூலம் அந்த அட்டையை காட்டி குறைந்த அளவிலான அவர்களது அவசிய தேவைக்கான மாத்திரம் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். அது எரிபொருள் இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏது பொருட்களாக இருந்தாலும் சரி. எனவே இந்த அட்டையை விநியோகிக்கின்ற பணி தற்பொழுது ஆரம்பித்து து இந்த விநியோகிக்கின்ற பணி முற்றுமுழுதாக நாங்கள் இந்த கிழமை முடிவடையும் என்று எதிர்பார்த்தோம். அது இன்னும் முடிவடையவில்லை. எனவே இந்த அட்டையை அறிமுகமாக்கின்ற தினமாக அடுத்த புதன்கிழமை இந்த அட்டையின் அறிமுகமாக்கின்ற நிகழ்வு தான் வரும். எனவே அன்றையிலிருந்து இந்த அட்டையின் ஊடாக இந்த அவசியமான பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கின்றோம். இதேவேளையிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, எமது கூட்டத்திலே பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு சில சம்பவங்கள், ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் 3 பேர் கியூலி வரிசையிலே வருவதாகவும், ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவை விட கூடிய அளவிலே பெற்று சில அனாவசியமான விடயங்களிலே அதை விற்பனை செய்வதன் மூலம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை தடுக்கின்ற நடவடிக்கைகளிலே ஒரு சிலர் ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தார்கள். எனவே அன்பாக நான் கேட்டுக்கொள்வது, இந்த இக்கட்டான வேளையிலே மிகவும் பொறுப்புணர்வுடன் செயற்பட்டு அவ்வாறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும், எல்லா மக்களும் மட்டக்களப்பு மக்கள் எல்லா மக்களுக்கும் இந்த அரிய அளவிலே கிடைக்கின்ற வளத்தை
மக்கள் தெரிவித்தனர். இதனால் கல்முனை அம்பாறை பகுதியிலிருந்து கொழும்பு செல்லும்
மக்களின் திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதனையடுத்து ஒன்று கூடிய மக்களை கலைப்பதற்காக சம்பவ இடத்திற்கு ராணுவத்தினர் பொலிசார் பரவளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அடிக்கடி இவ்வாறு இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்படுகின்ற முரண்பாட்டினால் ஏற்கனவே நீதிமன்றத்திலும் வழக்கு உள்ளதுடன் பொதுமக்களுக்கான ஒரு ஆரோக்கியமான சேவையினை இவ்வெரிபொருள் நிலையம் வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இந்த எரிபொருள் நிலையத்திற்கு குறித்தொதுக்கப்பட்டுள்ள எரிபொருள் கையிருப்பில் இல்லை என அங்கிருப்பவர்கள் மறுப்பதுடன் பொதுமக்களுடன் அடிக்கடி முரண்பாடுகளை ஏற்படுத்தி வருகின்றதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். ஹப்பத்தள்ளி பகுதியில் கனரக வாகனம் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியது. ஹப்பத்தள்ளி பெருகல பிரதான வீதியில் மேல் விகாரகல பகுதியில் கனரக வாகனம் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த வாகனத்தின் சாரதி தியத்திலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்தில் இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்டதாகவும் கனரக வாகனம் பள்ளத்தில் வீழ்த்ததையடுத்து மற்றைய வாகனம் நிறுத்தாமல் சென்றுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை ஹப்பத்தள்ளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். திருகோணமலை ஈச்சி நகர் காட்டில் காணாமல் போன இளைஞனை தேடும் பணி இன்றைய தினம் தொடர்கின்றது. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஈச்சி நகர் காட்டில் இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். காணாமல் போன இளைஞனை தேடும் பணியில் ராணுவத்தினரும் பொதுமக்களும் ஈடுபட்டுள்ளனர். முள்ளிப்புதானை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய முகமது ரிஸ்வான் எனும் இளைஞரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். ஈச்சி நகர் காட்டு பகுதியில் நண்பர்களுடன் சமைத்து சாப்பிடுவதற்காக கடந்த வியாழக்கிழமை சென்றபோதே காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த இளைஞனை ராணுவத்தினரும் அப்பகுதி இளைஞர்களும் இணைந்து தேடி வருகின்றனர். இளைஞன் தொடர்பாக தகவல் தெரிவித்த போலீசார் காணாமல் போன இளைஞனின் தொலைபேசிக்கு அழைப்பு எடுத்தபோது தான் காட்டில் உயரமான மரம் ஒன்றில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் என தெரிவித்தனர். இன்றைய தினமும் தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. மாத்தறை புகையிரத நிலையத்திலிருந்து பெலியத்தை நோக்கி பயணித்த புகையிரதத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாத்தறை புகையிரத நிலையத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாத்தறை புகையிரத நிலையத்தில் இருந்து பெலியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பமான சாகரிக்க புகையிரதத்தில் ஏற முற்பட்ட இளைஞன் புகையிரதத்துக்கும் நடைமேடைக்கும் அடியில் தவறி விழுந்துள்ளார். புகையிரதத்துக்கும் புகையிரத நடைமடைக்கும் அடியில் சிக்கிய இளைஞனை வெளியே எடுப்பதற்கு அங்கிருந்தவர்கள் நீண்ட நேரம் முயற்சி எடுத்தனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்தின் பின் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திக்வெல்ல வெவ்ருகனவெல பகுதியைச் சேர்ந்த 23 வயதான ரோசர விதானக்கே என்ற இளைஞனை உயிரிழந்தவர் ஆவார். மாத்தறையில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வரும் இளைஞன் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்திய மத்திய அரசின் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் வலுவடைந்து வருகின்றது. இந்தியா மத்திய அரசின் அக்னிபாத் என்ற அக்னிபாதை திட்டத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டங்களின் போது 12 தொடருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 300 பேருந்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 214 தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகியவற்றில் 4 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் இளைஞர்களை தேர்வு செய்யும் அக்னிபாத் திட்டத்தை இந்திய மத்திய அரசு கடந்த 14ஆம் தேதி அறிவித்தது. அக்னிபாத் ஆட்சேர்ப்பு திட்டத்திற்கான வயதெல்லை குறைந்தபட்சம் 17 ஆகவும் அதிகபட்சம் 23 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தேர்வாகுபவர்களுக்கு மத்திய துணை ராணுவப்படை மற்றும் அசாம் துப்பாக்கிப் படைகளில் 10% ஒதுக்கீடு செய்யப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு எதிராக தமிழகம், ஆந்திரா, பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இளைஞர்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். இந்த போராட்டங்களின் போது ஒருவர் மரணித்ததுடன் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 12 மாவட்டங்களில் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் 260 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி வேளாண் சட்டத்தை போன்று அக்னிபாத் திட்டத்தையும் மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் வரிசையில் நிறுத்தப்பட்டிருந்த பஸ்ஸை திருடிய குற்றச்சாட்டில் சிறுவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
எரிபொருள் வரிசையில் நிறுத்தப்பட்டிருந்த பஸ்ஸை திருடிய குற்றச்சாட்டில் சிறுவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு ஹோமாகம கலவிலவத்த எரிபொருள் நிலையத்திற்கு முன்பாக எரிபொருள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பஸ்ஸை திருடிய குற்றச்சாட்டில் 15 வயது சிறுவர்கள் இருவரை கைது செய்துள்ளதாக ஹோமாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்தேகூட பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயதுடைய இரு சிறுவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹோமாகம புறக்கோட்டை மார்க்கத்தில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் குறித்த பஸ் ஆனது டீசலை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் கலவிலவத்த எரிபொருள் நிலையத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பஸ்ஸினுள் ஏறிய இரண்டு சிறுவர்கள் பஸ்ஸை செலுத்தி செல்வதை அவதானித்த எரிபொருள் வரிசையில் நின்று கொண்டிருந்த சாரதிகள் அது குறித்து பஸ்ஸின் உரிமையாளருக்கு அறிவித்துள்ளனர். இதனை அடுத்து பஸ்ஸின் உரிமையாளர் அவ்விடத்திற்கு வருகை தந்ததுடன் இவ்விடயத்தை போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் நண்பர்களுக்கும் அறிவித்துள்ளார். அதன் பின்பு பஸ் பயணித்த திசை நோக்கி முச்சக்கர வண்டியில் தனது நண்பர்களுடன் பஸ் உரிமையாளர் சென்றுள்ளார். இந்த நிலையில் ஹோமாகம பிரதேசத்தில் அன்னதானம் வழங்கப்பட்ட இடத்தில் பஸ் நிறுத்தப்பட்டதுடன் பஸ்ஸை செலுத்தி வந்தவர்கள் சிறுவர்கள் என்பதை அறிந்து கொண்ட நபர் ஒருவர் சாரதி அனுமதி பத்திரத்தை அந்த சிறுவர்களிடம் கேட்டுள்ளார். சிறுவர்களிடம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அந்த நபர் மற்றொருவரின் உதவியுடன் பஸ் ஆனது வேறொருவரது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு பஸ்ஸின் உரிமையாளருக்கு தகவலை வழங்கியுள்ளார். இதனையடுத்து பஸ்ஸின் உரிமையாளர் போலீசாரை அழைத்துக் கொண்டு குறித்த இடத்திற்கு சென்றதை அடுத்து சிறுவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்வி பொது திராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பிடும் பணிகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் முன்னுரிமை வழங்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பெறுபவர்களை விரைவில் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உங்கள் பிரதேச ஆலயங்களின் திருவிழாக்கள் மற்றும் சமய நிகழ்வுகள் என்பன ஓம் தொலைக்காட்சியின் செய்திகளில் இடம்பெறும்.